Hi friends, welcome to Krish Kitchen. This is our channel. Vegetable Dum Biriyani is going to be done. First, I will put a little bit in the pan. I will put a little bit in the pan. I will put a little bit in the packet. I will put 3 kg biryani in the 1 kg biryani in the packet. Calculate panni. 3 kg biryani ke 3 packet na vandu seithiruken idhula karuveppila vandu 3 kottu karuveppila seithiruken ipo na solradhu ellame 3 kg vegetable biryani kuriya measurement so karuveppila vandu nalla porinjidanum kadugu vandu 50 gram ku konja kammiya seithukonga appo da taste nalla irukum na vandu kadala enna da seithiruken neenga venumna nalla enaiyil kuda senjikalam kadugu nalla porinjadhukku apprama Nila Nilaman Nariki Vichirkra Peri Vengaim or Ara Kilo Alavaka Vengaim Nasetrakem Ara Kilo Vengaimna medium size la pathakatina or yield learn the 8 Vengaim Polavaro Adelati Nila Nilaman Nariki Adina on the Setakate Vengai Setha the Kaprama Conchener Vandu Moody Potu Moody Vich Cook Pananga Vengai in Alla Vadangano Adida Biryaniki main important Pudina Vandu Ara Kat அதை விட கொஞ்சம் ಜಾஸ்தியா வந்து புதினா நான் எடுத்துர்க்கேன் சோ ஒரு கட்ல கொஞ்சம் கம்மியா வந்து புதினா நான் இதல சேர்த்திருக்கேன் 3 kg பிரியாணிக்கு இவ்ளோ புதினா போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அஷுஷல வீட்ல செய்யற ரெகுலர் பிரியாணி ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறே போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த புதினா வந்து எண்ணெயிலேயே வதக்கினாதான் அதோட फ्लेவரும் டேஸ்டும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் புதினாவை ஃபர்ஸ்ட் டே வந்து ஆட் பண்ணிறேன் Add panetta, இது வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் কুক ஆகட்ட அதோட பச்ச ஸ்மெல் போய் தண்ணி எல்லாம் வெளியில வரும் அது வரைக்கும் வந்து நல்லா কুক பண்ணிக்கோங்க புதினா வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா அப்பப்ப வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அதோட தண்ணி எல்லாமே வந்து நல்லா வந்து வத்திடணும் அதுக்கு அப்புறமா தான் நம்ம அது மித்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்க்க முடியும் இப்ப புதினா வந்து நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு இதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பேஸ்ட் சேர்க்க போறோம் இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா இஞ்சி பூண்டு அதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட் வந்து இதல சேர்த்துறலாம் இஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு 15 ல இருந்து 20 பல் இல்ல 25 பல் வரைக்கும் கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு பூண்டு ஒரு முழு பூண்டு அதுக்கு அப்புறம் இன்ன ஒரு half பூண்டு அதுக்கு அப்புறமா ஒரு 7 ல இருந்து 8 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்திருக்கேன் 3 kg பிரியாணிக்கு நான் 8 பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் ஏனா இதுக்கு அப்புறமா பின்னாடி நம்ம வந்து गरम मसाला இதெல்லாம் சேப்போம் சோ அது வந்து இன்னும் கொஞ்சம் காரமா இருக்கும் அதனால நம்ம வந்து இப்ப பாச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகுற வரைக்கும் நம்ம কুক பண்ணனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மூடி போட்டு மூட வேண்டாம் ஏனா அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இஞ்சி பூண்டு எப்பவுமே அடி பிடிக்கும் அதனால இடையில இடையில கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்படி இல்லனா கருகின ஸ்மெல் வந்துடும் பிரியாணி இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணிருக்கேனா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி சாரி காஞ்ச பட்டாணி எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணி அதை வந்து குக்கர்ல ஒரு half cook ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கேன் ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கேன் सपोज நீங்க பச்சை பட்டாணி யூஸ் பண்றீங்க அப்படினா அதையும் லைட்டா வந்து வேக வச்சிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கேன் தக்காளி எடுத்து பொடி பொடியா அதை நறுக்கி சேர்த்துக்கேன் 1 கிலோ அளவுக்கு தக்காளி கூட நீங்க சேர்க்கலாம் புளிப்பு இல்லாத தக்காளியா இருந்தா 1 kg சேர்த்துக்கோங்க सपोज புளிக்கிற தக்காளியா இருந்தா ஒரு 1/2 kg ல இருந்து 3/4 கிலோ அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா சேர்த்தாதான் புலா வந்து நல்லா இருக்கும் இப்போ இந்த எல்லாத்தையுமே நல்லா கிளறிட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சு வேக வெச்சுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்திடுச்சு இந்த டைம்ல நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு ஒரு 250 கிராம் 1/2 கிலோ அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கேன் அத வந்து ஒரு 1/2 an hour மட்டும் நான் தண்ணியில ஊற வச்சிட்டு இதல சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம்
மீல் மேக்கர் சேர்க்கும்போது பிரியாணிக்கு வந்து ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மீல் மேக்கர் சேர்க்கும்போது காரத்தோட அளவும் வந்து கூட போட்டுட்டால் கூட மீல் மேக்கர் வந்து அந்த காரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் மீல் மேக்கர் சேர்க்குறீங்கன்னா காரம் நீங்கள் நார்மலாக சேர்க்குறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மீல் மேக்கர் வந்து கொஞ்சமாக வேகணும், ஏன்னா காய்கறிகள் எல்லாமே நான் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டேன். சப்போஸ் நீங்கள் வேக வைக்காமல் செய்கிறீங்கன்னா ரொம்ப நேரமாகும். அதனால் முடிஞ்சளவு இந்த மாதிரி நிறைய பிரியாணி செய்யும்போது காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய்கறிகளும் நான் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, இது மூணையுமே அரை வேக்கடு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். 50% மட்டும் குக் பண்ணி நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் சப்போஸ் ஃபுல்லாக வேக வச்சு இதில் சேர்த்திங்கன்னா காய் எல்லாமே குழஞ்சி போயிடும். நம்ம தம் போடும்போது ரைஸ் அப்படியே இருக்கும், உதிரி உதிரியாக காய் வந்து ரொம்ப குழஞ்சி போய் மேஷ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ பிரியாணி வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ பல்காக பிரியாணி செய்யும்போது முடிஞ்சளவு காய்களை தனியாக பாதி அளவுக்கு மட்டும் வேக வச்சு அதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியை இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். 3 கிலோ பிரியாணிக்கு நான் இந்த டம்ளரில் 6 டம்ளர், இது வந்து அரை கிலோ டம்ளர். ஸோ 6 டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து 6 டம்ளருக்கு இப்போ நம்ம 6 டம்ளர்னால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி படி 12 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 10 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா ஏற்கனவே வந்து அரிசி கொஞ்சமாக காய்கறிகள்லேயும் தண்ணி இருக்குது, அதனால பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து கிளறினதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கோரியண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சில பேர் இந்த ஸ்டேஜில் சேர்ப்பாங்க, சில பேர் வந்து காய்கறிகள் வதக்கும் போதே சேர்த்து வதக்கிடுவாங்க. அப்புறம் பிரியாணி மசாலா, 1/2 பாக்கெட் பிரியாணி மசாலா, 1/2 பாக்கெட் கோரியண்டர் பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது தவிர நீங்கள் கரம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஐட்டம் சேர்த்துருக்கனால நான் கரம் மசாலா பவுடர் சேர்க்கல, உங்களுக்கு வேணால் அதுவுமே கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் 3 கிலோ அரிசியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு அரிசி மட்டுமே 3 கிலோ, அது போக 1 kg வந்து வெஜிடபிள்ஸ் இருந்தது. நான் வெஜிடபிள்ஸ்க்கு தண்ணி சேர்க்கலை, ஏன்னா அது ஏற்கனவே வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுனால நான் 3 கிலோ அரிசிக்கு மட்டும் தேவையான தண்ணி மட்டும்தான் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அரிசியும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இது வந்து ஒரு அரை பதம் அளவுக்கு குக் ஆனால் போதும், அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். இப்போ இதில் மேலாப்பில் கொத்தமல்லி இலைகள் வந்து தூவி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினா இலைகள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதித்து ஓரளவுக்கு வேக ஆரம்பிக்கட்டும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் போல தான் ஆகும். ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கீழே இருக்கிற கறியெல்லாம் எடுத்து மேலே தம் போட்டுடலாம். தம் போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பை விட்டு இறக்கக்கூடாது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், லைட்டாக வாட்டர் கன்சிஸ்டன்சி அதில் இருக்கணும். இப்போ பாருங்கள் சைடில் அங்கங்கே லைட்டாக வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்குது. இது வந்து ஒரு 95% அளவு குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே இறக்கிடணும். இறக்கி வச்சுட்டு தம் அப்படியே இருக்கட்டும், அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டா ஒரு 5-10 மினிட்ஸில் அந்த ஹீட்லேயே அது வந்து குக் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக பல்காக இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணலாம்.